இன்றைக்கி நம்ம கன்னிராசிக்கு எப்படி இருக்குது, இந்த சனிக்கிழமை சனிராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கன்னிராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். லாபஸ்தானாதிபதி இரண்டாவது இடமான தனஸ்தானத்திலே கேதுவோடு இணைந்திருக்கிறது. ஒன்பது குடைய சுக்கிரன் ஒன்பதாவது இடத்திலே வந்து ஆட்சி பலம் பெற்றுவிட்டது. இதுக்காக யார் எட்டாவது இடத்திலே மறைவு பெற்றிருந்த சுக்கிரன் இப்போது ஒன்பதாவது இடமான ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. இது ஒரு நல்ல யோகம். ஏழில் ஏழு குடையவன் ஆட்சி, ஒன்பதில் ஒன்பது குடையவன் ஆட்சி, ஆறில் ஆறு குடையவன் ஆட்சி. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பணம் கொஞ்சம் அதிகமாக செலவாகும், உங்களுடைய லாபம் எங்கேயோ வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் சுய தொழில் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய அலுவலகத்திலே உள்ள செலவுகளையெல்லாம் சற்று கவனமாக கணக்கு பார்க்கணும். எங்கேயோ வேஸ்டேஜ் போயிட்டுருக்கு பணம், உங்களுடைய பணம் எங்கேயோ வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அது வேஸ்டாகாமல் இருக்க நீங்கள் தடுத்து நிறுத்தணும். வீணாகாமல் பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும். எங்கே லீக்கேஜ், எங்கே ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டை அடைக்கணும். யாரோ கொஞ்சம் அனாவசியமாக செலவு பண்ணுறாங்க உங்களுடைய நிறுவனத்திலே, அதை கொஞ்சம் நீங்கள் கவனிக்க வேண்டும். அது எங்கேருந்து போகுது, அந்த லீக்கேஜ் என்ன சோர்ஸில் அந்த செலவு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிக்கனமாக கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி கணக்கெலாம் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எனவே இந்த நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் விளங்குகிறது. அதே நேரத்தில் பணத்தை பத்திரப்படுத்த வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கு இருக்கிறது, தொழிலில் அதை மிச்சப்படுத்த வேண்டும். எனவே இன்றைய நாள் வியாபாரத்திலே அதிக கவனம் செலுத்துங்கள்.